ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான் வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலி பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோபர்லாம் இருக்கு. நாங்கள் ஆக்சுவலி வந்த பஸ் வந்து இந்த பஸ் தான், இதெல்லாம் வந்து உள்ளே வந்து விட்டுருச்சு எங்களை அம்மன்ட்டு. ஆக்சுவலி நான் இப்போ யார் கூட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன். ஒரு ஃபாரினர், அவங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி காட்டுறேன். வர கேட்டுக்குள்ள வாடாங்களா. இவன் தான் என் ஃப்ரெண்டு ஃபாரினரு. ஆக்சுவலி வந்து இவன் என் ஃப்ரெண்டு, என் கூட தான் படித்தான். அதனால் அப்படி தான் எனக்கு அறிமுகமானான். இப்போ வந்து நம்ம எதுக்கு யூனிவர்சிட்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தம்பி இவன் இவருக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் இயர் வந்து கும்பகோணத்தில் படிச்சிருக்காரு, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். அங்கே வந்து இப்போது ட்ராவலில் பண்ண முடியல, என்னன்னு தெரில. இப்போ வந்து செகண்ட் இயர் வந்து இங்கே வந்து அங்கே டிஸ்கண்டி பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கோம். நான் வந்து வச்சு காலேஜுக்குள்ளேயே வந்தாச்சு. இந்த பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, உள்ளேயே வந்து விட்டுருச்சு. இப்போ நான் வந்து காலேஜுக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது, சம்பவம் இருக்குது, எல்லாத்தையும் ஆகுது காட்டுறேன். நம்ம சேனல் கிளம்ப வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, பஸ்ஸில் வரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செடி இருந்துச்சு. வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு பார்க்குறது, எல்லாம் வெள்ளையாக சூப்பராக இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, அத்தஞ்ச செடி. அதான் சும்மா உங்கள் அழகத்து கிளம்பி காமிச்சிட்ருக்கேன். செடி, இந்த செடிகளும் பார்ட்ஸ் ஆஃப் த காலேஜ் போலங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காலேஜ் போலங்க. அதெல்லாம் ஒரு காட்டு பகுதிகள் வந்து கட்டி போட்டிருக்காங்க. அங்கே வந்து யூனிவர்சிட்டியா, காலேஜ் யூனிவர்சிட்டி என்னமே உள்ளதாக இருக்குது. அங்கே மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ் வந்து ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ், இங்கிலீஷ் மொழி, இந்தியன் மொழி, ஹெலிபேட், அட்மிஷன் ஆஃபீஸ் ரைட்டில் போனோம். அங்கே வந்து பஸ்லாம் நிற்கிது. நம்ம ஆக்சுவலி ஆஃபீஸ் தான் போனோம் இது கேட்குறதுக்கு. கைஸ் ஆக்சுவலி யூனிவர்சிட்டி வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. இதான் மெயின் என்ட்ரன்ஸு, எஃப்னாட்டுக்கில் தான் மெயின் என்ட்ரன்ஸு. அந்த கோப்பு பார்த்தீங்கன்னா பஸ் நிற்கிது. அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோபுரம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கீழே வந்து அட்மிஷன் அவங்க சொல்லி கேட்டோம். அவங்க வந்துட்டு டி பிளாக் போய் கேட்க சொல்லி சொன்னாங்க. ஒரு ஃபார்ம் வேறு கொடுத்துருக்காங்க. அது இப்போது ஃபஸ்ட் இயர் வந்து கும்பகோணத்தில் எங்கேயோ காலேஜ் பாரதி யூனிவர்சிட்டிலேருந்து கொஞ்சம் ஸ்கேலில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இங்கே சப்போஸ் காலேஜ் இருந்தால் தான் கரெக்டாக முடிவு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு தெரில, மேலே பின்னா கம்மி பண்ணுறேன். காலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேசுறது, நல்லாயிருக்கு, லிஃப்ட் இருக்குது, கண்ணாடி இருக்குது. அதான் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1982 எம்ஜிஆரால் கட்டப்பட்டது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வேலை, அந்த வேலை வந்து பாதி வரை முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஃப்ரம் காலேஜ் டு இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார்மு. இதில் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு ரெண்டு பிரின்சிபல் சைன் வாங்கணுமாம்மா, அப்புறம் வந்து 1000 ரூபா டிடி கட்டணுமாம்மா, அப்புறம் வந்து ஃபஸ்ட் இயர் படித்தவரை சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அதனால் அதை முடிஞ்சுட்டு மக்களே மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து ஃபார்ம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்து ஒரு ஃபோன் வந்து சொல்லி இவங்க கொடுத்து கெடுத்துட்டாங்க காரியத்தை. அண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோம்? நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வீடியோ போடல, 2 வீக்ஸாக வீடியோ போடல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அதனால் வீடியோ போடல. அதனால தப்பே இல்லை, நான் வந்து சந்தமாக வீணாக பழியை போட்டு அவங்க ஃப்ரேம் பண்ணி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலி வீட்லேருந்து வேறு வீடு போகிறோம். கிராஃபோர்ட்லேருந்து இப்போ வேறு ஏரியாவுக்கு போகிறோம், வேறு வீடு காலி பண்ணி போகிறோம். ஆக்சுவலி ஏற்கனவே வீடு மாறுற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து ஏற்கனவே வீட்டெலாம் உடஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா வீடு மாறுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இந்த பஞ்சாயத்துனால சீக்கிரமாக வீடு காலி பண்ணி போனோம். அதனால தான் ஒரு 2 வீக்ஸ் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, நிறையா இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு, நான் வீடியோ போட முடியல. அவ்வளோமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாஸ் போகிறதுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கிளாஸ் போகிறதுக்கு போகிற மாதிரி கடைசியில் பார்த்தா இவன் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வரணும்னா, தம்பியை வந்து அட்மிஷன் போகணுண்டா, நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இங்கே வாடா வந்து லீவ் கூப்பிட்டான். சரி வந்துட்டேன். அதனால் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எப்போ போகிறதான்னு தெரில. ஆனால் நாளைக்கு இன்னைக்கு கிளாஸ் படம் வந்திருக்கு, நாளைக்கு வந்து ஆதி புருஷ் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு அதாவது இவரோட படம். யார் ஆதி புருஷ்? யார் ஹீரோ? பாகுபலி ஹீரோ பேர் என்னது? பிரபாஸோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நான் நாளைக்கு போய்ட்டு உங்க விலாகத்து நாளைக்கும் போடுறேன். சரி ஓகே, நான் இப்போதைக்கு இந்த விலாக பைத்தியம் அப்போ தான் வளரும் ஏதாவது. ஆனால் இங்கே பார்த்து இன்னொரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது, இதுதான் வந்து பாரதிதாசன் இவர் பின்னாடி இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே பேக்கம்ல காமிச்சிட்டு வெளியே போயிட்டு லாக் கண்டியூ பண்றேன். கலைஞர் கருணாநிதி கண்டிப்பாரு. அந்த இடம் சூப்பராக தான் இருக்குது, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் வெயில் தான் ஜாஸ்தி அடிக்குது. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது சின்னதாக. ஐயோ அங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்டட் ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்குது.
அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சோலார்லாம் இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. சோலார்லாம் வச்சுருக்காங்க இந்த காட்டு பகுதிக்குள்ளே, இங்கே சோலார்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் தேவை தான், இங்கே திருச்சியில் வந்து ஆல்மோஸ்ட் வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால இது மூலியமாக தான் கரண்ட் எடுக்கிறாங்க போல். நம்ம வெளியே வந்துட்டோம், நான் வந்து மீதி விழாக ஒன்றே கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு, பட்ட வெயில். இங்கே வந்து தண்ணி பாருங்கள் வண்டிக்கிட்டே இருக்கான், தாகம் தாகம்ட்டு. ஆக்சுவலி இதுதான் ஓவரால் மேப்பு, பாரதியார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஓவரால் மேப்பு. One eternity later. Guys, டைம் பார்த்தீங்கன்னா 2:46 ஆகிடுச்சு. நம்ம ஆக்சுவலி பரகத்தில் ஒரு பிரியாணி செஞ்சுருக்கோம், நான் வந்து சாப்பாடு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன், சிக்கன் பிரியாணி. நான் வந்து போக சாப்பிட்டு பிரியாணி எடுத்து காட்டுறேன், கண்டி பண்ணுறேன். நம்ம சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, சிக்கன் பீஸு, முட்டை, அப்புறம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது வந்து 150 ரூபா, 150 ரூபா பிரியாணி. டேஸ்ட் எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஊட்டி விடு. நல்லாயிருக்கு, லைட்டாக புளிசாத மாதிரி இருக்குது. லைட்டாவா? ஆமாம், கொஞ்சம் சிக்கன் குழம்பு தான் சூப்பராக இருக்கும். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு, திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. எத்தனைக்காரா சொல்கிறா சாப்பாடு, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு வந்து நானும் ஒன்று சாப்பிட்டேன் பிரியாணி. கைஸ் அந்த அளவுக்கு சாப்பாடு கொஞ்சம் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு, 150 ரூபா. பரகத் ஹோட்டல் தான் கைஸ் திருச்சி பஸ் ஸ்டாண்டில். பரகத்து, பரகத்தா, பரகத்தா, ஏதோ ஒரு ஹோட்டலு திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல வெளியே இருக்கும். கைஸ் இப்போ திருச்சியில் தான் இருக்கா, ஒரு ஹோட்டலில் கூட சாப்பிட்டது இல்லையா? ஆமாம், நான் நம்பாதீங்க, நான் வந்து பெருசாக வந்து வெளியே போய் ஃபுட்லாம் சாப்பிட்டதில்லை. சரி ஓகே, நம்ம பசி விட்டு லாக் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோ இந்த வீடியோ வந்து பிடிச்சி தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்களும் இந்த மாதிரி பாரத யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பாரத யூனிவர்சிட்டி போவாங்க, காலேஜ் வேகன்சி இருக்கான்னு கேட்டு செகண்ட் இயர் அட்மிஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. சந்தோஷம்.